ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது தூக்கத்தில் நடக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்கும்போதே பாதி ராத்திரியில் எழுந்திரிச்சு நடப்பாங்க. இந்த தூக்கத்தில் நடக்கிறத வந்து மாற்றுறதுக்கான மருத்துவம். ஏன் தூக்கத்தில் நடக்கிறாங்க? சரியாக ஜீரணமாகாமல் தேவையான சத்துக்கள் இல்லாததால். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் வரும். அதை சரி செய்யணும்னா கண்டிப்பாக வந்து உலர் திராட்சை, பனை வெல்லம், ஆப்பிள், நாட்டு மாட்டு நெய், ஏலக்காய், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். தூக்கத்தில் நடக்கிறவங்களுக்கு மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாட்டு மாட்டு நெய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உலர் திராட்சை ஒரு 10 எடுத்து இதில் நல்லா பொறிச்சு எடுத்துடணும். இதை பாலில் காய வச்சு ஆற வச்சுருக்க பாலில் கூட சேர்த்துக்கிறணும். ஏலக்காய் ஒரு 2 பொடியாக நசுக்கி கூட போட்டுறணும். ஏலக்காய் 2 நசுக்கி நல்லா பொடியாக கூட சேர்த்துக்கிறணும். ஒரு ஆப்பிள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கூழ அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. தேவையான அளவுக்கு கூட பனை வெல்லம் சேர்த்துக்கிறோம். இது அவங்க தூங்க போகிறப்ப, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தினமும் சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா மூளை வந்து அவங்களுக்கு அந்த புத்துணர்ச்சியாக இருக்கும். தூக்கத்தில் வந்து உணவு பற்றாக்குறையினாலேயோ துருதுருன்னு ஹைப்பர் ஆக்டிவிட்டியோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து அந்த மூளை வந்து நல்லா தூங்க வச்சிரும். பழைய நினைவுகளை எல்லாம் வந்து பகலில் நடக்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது. நடக்கிறது இந்த இது மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த நினைவுகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா பகலில் எழுந்திரிச்சு நடக்க அந்த இதெல்லாம் வேலைக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்ற நினப்பிலேயே இருக்கிறதெல்லாம் வந்து நினைவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க இரவு நேரத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதை கொடுத்துட்டு வர்றப்போ அவங்களுக்கு அந்த இரவில் எழுந்திரிச்சு நடக்கிற பழக்கம் படிப்படியாக குறைஞ்சிரும். நல்லா அசந்து தூங்கிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு இந்த இதை கொடுத்துட்டு அன்னைக்கு இரவில் எழுந்திரிச்சு நடக்கிறாங்களா என்னான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா அது எப்போவுமே எழுந்திரிச்சு நடக்கிற பழக்கம் வராது. இது அவங்க தினமும் ஒரு 10-15 நாள் குடிச்சிட்டு வர்றப்போ அந்த இதே மறதி ஆயிரும் அவங்களுக்கு. அப்போ இரவில் எழுந்திரிச்சு நடக்க மாட்டாங்க. சத்து பற்றாக்குறையினாலையும் அவங்க இந்த மாதிரி ஞாபகம் நினைவுகள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் எந்திரிச்சு அவங்க நடக்கிறதுக்கு மூளை தூண்டுது. அதை மறக்கடிக்கிறதுக்கு இந்த இதை சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அவங்க. தூக்கத்தில் நடக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை, ரத்தம் பற்றாக்குறை இருக்கும் உடம்பில், ஜீரணம் சரியாகாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து சளி தொல்லை இருக்கும். இதெல்லாம் வந்து சரியாகலைன்னா இரவு நேரத்தில் கண்டிப்பாக எழுந்திரிச்சு நடப்பாங்க. பகல் முழுவதும் என்ன வேலை செஞ்சாங்களோ அதை ராத்திரியில் நினச்சி பார்த்துட்டு இரவில் எழுந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறவங்களாம் இருக்காங்க. போய் ஜன்னலெல்லாம் திறந்து வைக்கிறவங்க இருக்காங்க. ராத்திரியில் போய் புலம்புறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது சிறந்த மருந்து. இதில் வந்து முக்கியமாக ஆப்பிள் சேர்த்துருக்கோம், நாட்டு மாட்டு பால் சேர்த்துருக்கோம், உலர் திராட்சையை நெய்யில் பொறிச்சு எடுத்துருக்கோம். கண்டிப்பாக நெய்யில் தான் பொறிச்சு எடுக்கணும். அதோடு சேர்த்து பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சாப்பிடும்பொழுது நீங்கள் ஒரு 2-1 நாள் பார்க்கும்போதே நிறைய மாற்றங்கள் வரும். அதை குடிச்சிடணும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகும்போது தான் குடிக்கணும். 9 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு 9:30, 9:30 இதை குடித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேறு இதாக இருக்கும். மூளையெல்லாம் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். சரியான தூக்கம் வரும். இந்த தூக்கம் வர்றதுக்கான மருந்து தான் சொல்லணும் இதை. ஏன்னா அவ்வளவும் வந்து சத்துள்ள பொருள் போய் சேரும்போது சரியான தூக்கம் வரும். இந்த தூக்கத்துக்கு நல்ல மருந்து. இந்த தூக்கத்தில் நடக்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இது எத்தனை நாள் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவங்களே தான் மருத்துவர். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ எத்தனை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.